ஜெபம் செய்வோம். எங்களை அளவு கடந்து நேசிக்கிறே எங்கள் அன்பின் இருந்த நல்ல ஆண்டவரே, இந்த மகிழ்ச்சிக்குரிய ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த மாலை பொழுதிற்காக நன்றி செலுத்துகிறேன் அப்பா. இது உதயமே கர்த்தாவே, இந்த முகநூல் வாயிலாக இந்த சுவிசேஷ ஊழியத்தை ஆண்டவரே கர்த்தாவே செய்யத்தக்கதான கிருபைகளை தேவரீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறதை எண்ணி பார்த்தும் மை ஸ்தோத்திருக்கின்றோம். தூதையும் கர்த்தாவே இந்த நற்செய்தி கூடுகையை ஆண்டவரே கர்த்தாவே முகநூல் வாயிலாக யாரெல்லாம் பார்க்கிறார்களோ அவருடைய ஒவ்வொருடைய உள்ளங்களிலே இல்லங்களிலே கர்த்தநீர் கிரியை நடப்பித்து உம்மீது விசுவாசம் வைத்து ஆண்டவரே உம்மை உறுதியாய் பிடித்து கொண்டு இந்த கொடூரமான கொள்ளை நோய் காலகட்டங்களிலே ஆண்டவரே தங்களுடைய வாழ்விலே பாதுகாக்கப்பட கடவுளாகி உம்மை தேட கர்த்தர் அனுகிரகம் செய்வீராக. இந்த சுவிசேஷ ஊழியத்திலே ஆண்டவரே கர்த்தாவே முகநூல் வாயிலாய் நடைபெறுகிற இதிலே பங்கு கொண்டிருக்கிறேன், இதிலே பாடக்கூடிய ஆண்டவரே கர்த்தாவை ஜெபிக்கக்கூடிய ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளையும் நிராசுவதியும் உம்முடைய நாம மகிமைக்கென்று இந்த மாலை நேரத்தில் இந்த கூடுகையானது நடைபெற கர்த்தர் உதவி செய்யும். எல்லா துதி கன மகிமையும் உமக்கு மாத்திரமே செலுத்தி ஜெபிக்கிறோம் என் நல்ல பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஈசியர்னாவூர் திருச்சபையின் சார்பாக இந்த ஆராதனை நேரத்திற்கு, சுவிசேஷ ஆராதனை நேரத்திற்கு உங்கள் யாவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். இப்பொழுதும் நாம் யாவரும் சேர்ந்து ஆண்டவர் செய்த நன்மைகளை எண்ணி எண்ணி இனி துதி செய்வாய், என்னில் அடங்காத கிருபைகளுக்கா என்று சொல்லி ஆண்டவரை துதித்து பாடுவோமா? எண்ணி எண்ணி துதி செய்வாய், என்னடங்காத கிருபைகளுக்காய், இன்று தாங்கும் நிறைந்தவர்
அவர் அன்புள்ளம் கொண்டவர் நல்ல எபினேசராய் இம்மட்டும் நம்மை நடத்தி வந்த தேவனை நாம் நன்றி சொல்லி நாம் மகிமைப்படுத்த போகிறோம் ஆயிரம் நாவுகள் இருந்தாலும் அவருடைய அன்பை துதிக்க போதாது ஹல்லேலூயா ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட என்ற பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோமா ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்புக்கொண்டீரே ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்புக்கொண்டீரே நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே நன்றி சொல்ல வார்த்தையில்லையே நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே நன்றி சொல்ல வார்த்தையில்லையே காலை மாலை எல்லாம் வேலையிலும் சொல்ல வார்த்தை
வார்த்தை சொல்லி இருக்கிறார். நாம் அவரே ஆராதிக்க நாம் கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். நம்மளுடைய நாட்கள் முடியும் வரை, நம்மளுடைய சுவாசம் இருக்கும் வரை, நம்முடைய ஜீவன் பிரியும் வரை நாம் நம்மளுடைய தேவனை நாம் ஆராதிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். எல்லோரும் நம் கரங்களை உயர்த்தி இந்த பாடலை பாடுவோம். உண்மை ஆராதிப்போம், உண்மை ஆராதிப்போம். உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, இப்பொழுதும் நாம் ஒரு சுவிசேஷத்தை செய்தியை கேட்க போறோம்.
இப்பொழுது நம் திருச்சபையின் போதகர் அவர்கள் அந்த செய்தியை நமக்காக வழங்குவார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுத்தப்படுவதாக. கிறிஸ்துக்குள் பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த சுவிசேஷ கூடுகையிலே முகல்மூல் வாயிலாக பார்க்கின்ற ஒவ்வொருவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் வாழ்த்துகின்றேன், வரவேற்கின்றேன். அருமையானவர்களே, வேதத்திலே நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து செய்த அநேக அற்புதங்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த அற்புதங்களிலே ஒரு அற்புதத்தை தான் இந்த நாளிலே உங்கள் மத்தியிலே சொல்லி நான் கடந்து செல்ல ஆசிக்கின்றேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இங்கே ஒரு நாள் எரிகோ என்கின்றதான பகுதிக்கு நேராக தமது சீஷர்களோடு கூட பிரயாணமாய் கடந்து வந்து கொண்டிருக்கிறார். அவர் அப்படி பிரயாணப்பட்டு கொண்டு வரும்போது அந்த எரிகோ பட்டணத்திலே பிரவேசித்த போது அங்கே தேவனுடைய ஆலயத்துக்கு முன்பதாக ஒரு மனுஷன் பிச்சை கேட்டுக்கொண்டிருக்கிறவனாக அவன் இருக்கின்றான். அவனுடைய பெயர் பர்த்திமேயு என்கின்றதான பெயர். அந்த மனுஷனுடைய வாழ்க்கையிலே பிறந்தது முதலே அவன் கண் பார்வையற்றவனாக அவன் காணப்படுகின்றான். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆனாலும் அவனுடைய வாழ்க்கையிலே அற்புதத்தை பெற்றுக்கொள்வதற்கு அவன் நான்கு காரியங்களை தேவ சமூகத்திலே செய்யக்கூடியவனாக அவன் இருக்கிறான். இந்த நாளிலே இந்த சுவிசேஷ கூடுகையின் மூலமாக இறை வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒருவேளை அவனுடைய வாழ்க்கையிலே அவன் அவனுடைய பெற்றோர்கள் அவனுக்கு இருந்திருக்க கூடும், உடன் பிறந்தவர்கள் இருந்திருக்க கூடும், எல்லாரும் இருந்தாலும் கூட அவன் கைவிடப்பட்ட நிலையிலே பிச்சை எடுக்கிற ஒரு தொழிலை அவனுடைய வாழ்க்கைக்காக அவன் செய்து கொண்டிருக்கின்றான். அதுபோல இன்றைக்கு ஒருவேளை நமக்கு அநேக உறவினர்கள் இருந்தாலும் உறவுகள் இருந்தாலும் நாமும் கைவிடப்பட்ட நிலையிலே தனிமையாக்கப்பட்டவர்களாக காணப்படலாம். அருமையானவர்களே, இந்த பர்த்திமேயு குருடன் முதலாவது அவன் வாழ்க்கையில் அற்புதம் பெற்றுக்கொள்வதற்கான காரணம், அவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவன் அருகிலே வந்திருக்கிறார் என்பதை கேள்விப்படுகிறான். ஹி ஹியர்ட் என்று சொல்லப்பட்டிருக்கு. அவன் கேள்விப்பட்டான். வேதம் சொல்லுகிறது மார்க்கு 10:47 அவன் நசரேயனாகிய இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்டு, இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று கூப்பிட தொடங்கினான். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கேள்விப்பட்ட இவன் வெறுமனே இருந்து வெறுமனே அவன் நேரத்தை செலவழித்து அவன் அமைதியாக இருந்து விட்டால் அவனுடைய வாழ்க்கையிலே பார்வை அவன் அடைந்திருக்க முடியாது. கேள்விப்பட்டவன் அடுத்ததாக என்ன செய்ய வேண்டும் என்று சிந்திக்கக்கூடியவனாக, அடுத்தது என்ன முயற்சியை மேற்கொள்ள வேண்டும் என்று யோசிக்கக்கூடியவனாக அவன் காணப்படுகின்றான். இன்றைய காலகட்டத்தில் இந்த கொரோனா தொற்றினுடைய மூன்றாவது அலையிலே அநேகர் சிக்கி அநேகர் பலவீனத்தோடு கூட நீங்கள் காணப்படலாம். இறை வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்களும் பர்த்திமேயு போல இயேசு கிறிஸ்துவை குறித்து, இயேசு கிறிஸ்து அற்புதங்களை செய்கிறவர், இயேசு கிறிஸ்து தனிமையாக்கப்பட்டவர்களுக்கு துணையாய் வந்து பக்கபலமாய் இருக்கிறவர், இயேசு கிறிஸ்து தேவைகளோடு கூட இருக்கிறவர்களை தேடி வந்து உதவி செய்கிறவர் என்பதை அறிந்து அவரை குறித்து கேள்விப்படுகிறதான நீங்கள் அடுத்தது அவரை நோக்கி பார்க்க அழைக்கப்படுகிறீர்கள். பிரியமானவர்களே, தானியேல் என்கின்றதான புஸ்தகத்திலே தானியேல் 6:10 வாசிக்கும் போது, அங்கே சீரிய படை தளபதியாக இருக்கக்கூடிய நாகமான் என்கின்ற ஒருவன் இருக்கிறான். அவன் குஷ்டரோகம் பிடித்தவனாக இருக்கிறான். ஆனாலும் அடிமையாக இஸ்ரவேல் ஜனங்கள் இடையிலிருந்து பிடித்துக் கொள்ளப்பட்டு வந்த ஒரு சிறு பெண்ணானவள் ஆண்டவருடைய மனுஷனை குறித்து, எலிசாவை குறித்து அவன் இடையில சொன்ன போது அதை கேள்விப்படுகிறான். கேள்விப்பட்டு கடந்து செல்கிறான். யோர்தான் நதியிலே 7 முழுங்கி ஸ்நானம் செய்து அவன் விடுதலை பெற்றுக் கொண்டான் என்று வார்த்தை, கடவுளுடைய வார்த்தை சொல்லுகிறது. ஆகவே இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்களும் உடைய வாழ்க்கையில நோய்வாய்ப்பட்டு இருக்கிறீர்களா, தேவைகள் மத்தியில் இருக்கிறீர்களா, கைவிடப்பட்ட நிலையில் இருக்கிறீர்களா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்க்க அழைக்கப்படுகிறீர்கள். இன்றைக்கு கிறிஸ்துவை குறித்து கேள்விப்படுகிற நீங்கள் அடுத்தது செய்ய வேண்டிய காரியம், அவன் கேள்விப்பட்டு அமைதியா இல்லாம என்ன செய்கிறான், அவன் தாவீதின் குமாரனே
எனக்கு இறங்கும் என்று கூப்பிட தொடங்கினான். இரண்டாவது அவன் கூப்பிட்டான், ஹி கால்ட் என்று சொல்லப்பட்டிருக்க கூப்பிடுகிறான். கேள்விப்பட்டு அமைதியா இல்லாம அடுத்த நடவடிக்கை கூப்பிட்டான் என்று வேதம் சொல்லுகிறது. சங்கீதம் 34 சங்கீதம் 6-8 வரையிலும் நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால் அங்கே ஆண்டவருடைய வார்த்தை தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவரை நோக்கி கூப்பிடும் போது ஆண்டவர் பதிலளிக்கக்கூடியவராக இருக்கிறார். அதே போல சங்கீதம் 91:15 சொல்லப்படுகிறது, அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. நம் தேவைகள் மத்தியிலே, நெருக்கடிகள் மத்தியிலே, வியாதிகள் மத்தியிலே, கஷ்டங்கள் மத்தியில் இருக்கிற நீங்கள் ஆண்டவரை நோக்கி கூப்பிட வேண்டும். இவன் கூப்பிட ஆரம்பித்த போது சீசர்கள் அவனை அதட்டுகிறார்கள், அநேக மக்கள் அவனை அதட்டுகிறார்கள், பேசாமல் இருக்கும்படி அவனை அதட்டினார்கள். ஆனால் அவனோ, தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று முன்னிலும் அதிகமாய் கூப்பிட்டான் என்று வசனம் சொல்லுகிறது. அல்லேலூயா! அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நீங்கள் தேவனை குறித்து கேள்விப்பட்டு அவர் சமூகத்துக்கு வந்து அவரை நோக்கி கூப்பிடும் போது தடைகள் வரலாம். அநேகர் உங்களை, ஏன் இந்த தெய்வத்தை வழிபட போகிறீர்கள், எதற்காக நீங்கள் செல்றீங்க என்று சொல்லி உறவுகள் கூட, உறவினர்கள் கூட உங்களை தடை செய்யலாம். ஆனாலும் அப்படி தடை செய்கிற போது அமைதியாய் நீங்கள் இருந்து விட்டால் அற்புதத்தை காண முடியாது, விடுதலை பெற்றுக் கொள்ள முடியாது. இவனுக்கு தடைகள் வருகிறது, ஆனாலும் அவன் முன்னிலும் அதிகமாய் கூப்பிட்டான் என்று வசனம் சொல்லுகிறது. ஆகவே இன்றைக்கு கூப்பிடும் போது உங்களுக்கு ஆசீர்வாதம், அற்புதம் கிடைக்கும். மூன்றாவதாக அவனுடைய வாழ்க்கையில நாம் பார்க்கிறோம், 50 வசனம் சொல்லுகிறது, உடனே அவன் தன் மேல் வஸ்திரத்தை எரிந்துவிட்டு எழுந்து இயேசுவினிடத்தில் வந்தான். எவ்வளவு ஒரு அருமையான ஒரு வார்த்தை பாருங்கள், மேல் வஸ்திரத்தை எரிந்துவிட்டு உடனடியாக இயேசு வண்டியில வருகிறான். காலதாமதம் பண்ணவில்லை. இந்த சான்ஸ் இப்ப கிடைச்சத நான் விட்டு விட்டேன் என்றால் என் வாழ்க்கை இப்படியே போய்விடும். நான் பார்வையற்றவனாகவே, கண் பார்வையற்றவனாக, கடவுளாலே படைக்கப்பட்ட உலகத்தை காணாதவனாக நான் சென்று விடுவேன். ஆகவே இந்த சமயத்தை நான் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று கூப்பிடுகிறான். மாத்திரமல்ல, தன் மேல் வஸ்திரத்தை எரிந்து விட்டு இயேசு வண்டையில் வருகிறான். இது எதை குறிக்கிறது? அவன் எரிந்தான், எதை வெறிந்தான்? மேல் வஸ்திரம். ஒரு பிச்சை எடுக்கக்கூடியவன் துர்நாற்றம் அடிக்கக்கூடிய கிழிந்து போன கந்தலான ஆடைகளை உடுத்து கொண்டிருக்கிறான். ஆனால் அவனை அழைத்தவர் மகா பரிசுத்தம் உள்ள தேவன் என்பதை அறிந்து கொண்ட பிற்பாடு சீஷர்கள் வந்து, நீ திடன்கொள், உன்னை இயேசு அழைக்கிறார் என்று சொல்லி அழைத்த போது உடனடியாக அவன் செய்கிற காரியம் மேல் வஸ்திரத்தை எரிந்து விடுகிறான். இதன் மூலமாய் தேவனுடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளை, உங்களுடைய வாழ்க்கையில இதுவரையிலும் கடவுளை அறியாத நாட்களில, இயேசு கிறிஸ்துவை குறித்து கேள்விப்படாத நாட்களில் செய்த பாவங்கள், ஆண்டவர் அறிவிருக்கக்கூடிய மாம்சிகமான காரியங்கள், அது குடியா இருக்கலாம், புகை பிடிக்கிறதா இருக்கலாம், வேசுத்தனமா இருக்கலாம், பேராசைகள், உலக பொருள், உலக பிரகாரமான ஆசா பாசங்களா இருக்கலாம், எதுவா இருந்தாலும் அழைத்தவர் உண்மையுள்ளவர் பரிசுத்த அவருடைய சமூகத்துக்கு வரும்போது பாவமான எல்லா காரியங்களையும் களைந்து விட்டு, எரிந்து விட்டு தேவ சமூகத்திலே வர வேண்டும். ஹி த்ரோட் என்று சொல்லப்பட்டிருக்கு, அவன் எழுந்தான். 2 கொரிந்தியர் புஸ்தகத்திலே 15:17 வசனம் சொல்லுகிறது, இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ளா இருந்தால் புது சிஷ்யாயிருக்கிறான், பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. அல்லேலூயா! ஆக அவனுடைய வாழ்க்கையில எல்லாமே புதிதாக மாற ஆரம்பிக்கிறது. முதலாவது அவன் கேள்விப்பட்டான், கேள்விப்பட்டவன் அப்படியே இருந்து விடாமல் இயேசு கிறிஸ்துவை கூப்பிட ஆரம்பித்தான். கூப்பிட்ட போது ஆண்டவருடைய சீஷர்கள் அவனை இயேசு அழைக்கிறார் என்று அழைக்கிறார்கள். சொன்ன மாத்திரத்திலே மேல் வஸ்திரத்தை, கந்தலான அழுக்கான அந்த துர்நாற்றம் அடிக்கக்கூடிய வஸ்திரத்தை தூக்கி எரிந்துவிட்டு அவன் வருகிறதை வேதம் சொல்லுகிறது. அருமையானவர்களே, மாத்திரமல்ல, கடைசி வசனம் சொல்லுகிறது, மார்க் 10:52 இயேசு அவனை நோக்கி, நீ விசுவாசித்தாய், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். உடனே அவன் பார்வையடைந்து வழியிலே இயேசுவுக்கு பின் சென்றான். அல்லேலூயா! பாருங்க, இயேசுவுக்கு பின் சென்றான், அவன் விசுவாசித்தான். இப்போ நான்காவது காரியம், விசுவாசம் மிக மிக அவசியம். உங்க வாழ்க்கையில விடுதலை வேண்டுமா?
உங்க வாழ்க்கையில ரட்சிப்பின் மீட்பு வேண்டுமா? ரட்சிப்பின் அனுபவத்துக்குள்ளாய் கடந்து வர வேண்டுமா? உங்களுடைய எல்லா சூழ்நிலைகளிலிருந்து நீங்கள் மீள வேண்டுமா? இயேசுவை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்கள், அவரை நோக்கி கூப்பிடுங்கள். அவரை நோக்கி கூப்பிடுகிற நீங்கள் உங்களுடைய பாவமான காரியங்களை இருந்துவிட்டு தேவ சமூகத்துக்கு வாருங்கள். அந்த வருகிற நீங்கள் விசுவாசத்தோடு வாருங்கள். நிச்சயமாக அன்றைக்கு பிறவி குருடனாய் இருந்த அந்த பர்த்திமேயுவை ஆண்டவர் சுகம் கொடுத்து அவனுக்கு பார்வையடைய செய்து ஆண்டவருக்கு பின் செல்லும்படியாய் உதவி செய்தார். அதுபோல இன்றைக்கு உங்களையும் ஆசீர்வதித்து உங்களுடைய நிலைகளிலிருந்து விடுவித்து அவருக்கு பின் சென்ற செல்ல அவருக்கு சீஷர்களாய் இருக்க ஆண்டவர் உதவி செய்வாராக. ஆமென். வருவாய் தருணம் இதுவே, அழைக்கிறாரே வல்ல ஆண்டவர் இயேசு அன்றை. வருவாய் தருணமிதுவே அழைக்கிறாரே வல்ல ஆண்டவர் இயேசு அன்றை. வருவாய் தருணமிதுவே அழைக்கிறாரே வல்ல ஆண்டவர் இயேசு அன்றை. மறுத்தோடு கழிப்பது வாழ்நாளை எல்லாம் வீணாளா, மறுத்தோடு கழிப்பது
வார்த்தையை இந்த முகநூல் வாயிலாக பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் யாரா இருந்தாலும் சரி, நீங்கள் இருக்கிற இடங்களிலே நீங்கள் கேட்ட வார்த்தையின்படியாய் அந்த பத்திமே குருடனை போல ஆண்டவரை குறித்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். கேள்விப்பட்ட நீங்கள் இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று சொல்லி அன்று அந்த குருடன் கூப்பிட்ட போது அவருக்காய் நின்ற தேவன் இன்றைக்கு நீங்களும் கூட இப்பொழுதும் நம்முடைய திருச்சபை நாயர் உங்களுக்காக ஜெபிக்க இருக்கிறார்கள். கண்களை மூடி நீங்கள் இயேசுவே என்று சொல்லி எந்த காரியத்துக்காக இருந்தாலும் சரி, நீங்கள் எப்படிப்பட்ட கலக்கத்திலே சோதனையின் பாதையிலே பிரச்சனையின் பாதையிலே கண்ணீரின் பாதையிலே இருந்தாலும் கூட அவனுடைய சமூகத்திலே ஒரு விசை கூட ஒப்பு கொடுத்து எப்படியாக அந்த குருடன் தன்னுடைய பழைய வஸ்திரத்தை அவன் எரிந்து போட்டானோ அது போல இந்த புதிய வருடத்திலே கர்த்தருக்கு பிரியமில்லாத பழைய சுபாவங்களை நீங்கள் எரிந்து போடும் போது அந்த குருடனை போல விசுவாசத்தோடு கூட இப்பொழுது ஜெபிக்கும் போது ஏசப்பா எனக்கு அற்புதம் செய்வாங்கன்னு சொல்லி நீங்க நம்பிக்கையோடு அவரை நோக்கி கூப்பிடும் போது இப்பொழுது ஊழியக்காரர் ஜெபிக்கும் போதே அற்புதம் நடக்கும். எங்களோடு கூட இந்த ஜெபத்துல இணைந்து கொள்ளுமாறு உங்களை அன்போடு கூட நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். எங்களுடைய திருச்சபை நாயர் இப்பொழுதும் உங்களுக்காக உங்களுடைய பலவீனங்களுக்காக உங்களுடைய ஆசீர்வாதத்துக்காக நன்மைகளுக்காக ஜெபங்களை ஏறெடுப்பார்கள். ஜெபம் செய்வோம். எங்களை அளவுக்கு அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் இருந்த நல்ல ஆண்டவரே, இப்பொழுதும் ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகளை இந்த முகநூல் வாயிலாய் கேட்டு ஆண்டவரேக்கு தாவே விசுவாசத்தோடு கூட ஆண்டவரே உம்மை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிற தமது பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காய் நான் செபிக்கிறேன் அப்பா. இதோ தகப்பனே, நீர் தூரத்திற்கும் சமீபமான தேவன் என்று வேதம் சொல்கிறவனுமாய் உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே எந்தெந்த தேவைகளோடு இருக்கிறார்களோ, யாரெல்லாம் பலவீனத்தோடு கூட ஆண்டவரே கத்தாவே கத்தாவே கண்ணீரோடு கூட அன்றைக்கு பத்துமே குருடன் கைவிடப்பட்ட நிலையில இருந்தது போல, எல்லாராலும் கைவிடப்பட்ட நிலையில புறக்கணிக்கப்பட்ட நிலையில தனிமையாக்கப்பட்ட நிலையில ஆண்டவரே ஆதரவற்ற நிலையில யாரெல்லாம் உம்மை கண்ணீரோடு நோக்கி பார்க்கிறாளோ அவ்வளவு ஒவ்வொருவருக்கான செபிக்கிறேனாப்பா. உடைய தலும்புகளுள்ள ஆணி பாய்ந்த அற்புத கரம் ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகள் மீது இறங்கும்படியாக செபிக்கிறேன். ஒவ்வொருவரை தொடுவீராக. ஆம் தகப்பன், நம்முடைய சுகமாக்கும் வல்லமை ஒவ்வொரு பிள்ளைகளுடைய உச்சந்தலை முதல் உள்ள கால்வரை ஆண்டவரை கடந்து சென்று எந்த சரீரங்களிலே எந்த அவயவங்கள் பாதிக்கப்பட்டிருந்தாலும் ஆண்டவரே தாவே சுகம் உண்டாகட்டும் அப்பா. உடைய பிள்ளைகள் விசுவாசித்து உடைய பிள்ளைகள் உண்மை நோக்கி கூப்பிட்டு உடைய பிள்ளைகள் தங்களுடைய பழைய வாழ்க்கையை விட்டுவிட்டு ஆண்டவரே உடைய சமூகத்துக்கு நேராய் உண்மை பின்பற்றுகிற பிள்ளைகளாய் இருக்க கர்த்தர் உதவி செய்வீராக. ஆம் தகப்பனுக்கு தாவே இந்த கொரோனா தொற்று காலங்களிலே அநேகரப்பா தகப்பனே ஆண்டவரே தகப்பனே இந்த தொற்றுக்கு உள்ளாகி ஆண்டவரேக்கு தாவே பலவீனத்தோடு இல்லங்களிலே ஆண் தகப்பனே முகநூலிலே பார்த்து கொண்டிருக்கிற அந்த குருடனை போல ஆண்டவரே கேள்விப்பட்டு விசுவாசித்து ஆண்டவரே உம்மை நோக்கி ஆண்டவரே கூப்பிட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஜெபிக்கிறேன். கர்த்தர் நீர் தொட்டு சுகப்படுத்தி உம்மை பின்பற்றி வர உம்முடைய அன்பிலுக்குள்ளாய் கடந்து வர கர்த்தர் உதவி செய்வீராக. நீர் ஆண்டவரே இந்த உலகத்திலே ஜீவித்த நாட்களிலே நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்து தேவைகளோடு இருந்த பிள்ளைகள் ஆண்டவரே கத்தாவை உம்மை நோக்கி கூப்பிட்ட போது அவள் அருகிலே சென்று அவருடைய தேவைகளை சந்தித்து ஆம் தகப்பனுக்கு தாவே செல்ல முடியாத உம்முடைய அருகிலே வர முடியாத பிள்ளைகள் கண்ணீரோடு கூட முறையிட்ட போது அவர்கள் இருக்கிற இடத்தை நீர் தேடி சென்றீர் சுவாமி. ஆம் தகப்பனே 18 வருடம் ஆலயத்திலே கூனியோடு கூட நிமிர முடியாத கூனியாயிருந்த ஸ்திரீயை தொட்டு சுகப்படுத்தினீர். கண் பார்வையற்ற பர்த்திமேயை தொட்டு பார்வையடை செய்து 12 வருடம் ஆண்டவரே பெரும்பாடுள்ள ஸ்திரீயை தொட்டு ஆண்டவரே அவருடைய பாடுகளிலிருந்து விடுதலை கொடுத்து 48 வருடம் ஆண்டவரே பெதஸ்தா குளத்து ஓரத்திலே ஆண்டவரே தனிமையாக அற்புதத்துக்காய் காத்திருந்த மனுஷன் அண்டையிலே நீர் கடந்து சென்று அவனை தொட்டு சுகப்படுத்தினீர். அப்படிப்பட்ட அன்பு நிறைந்த தேவன், இரக்கத்தின் தேவன், ஆண்டவரே கர்த்தாவே கிருபை நிறைந்த தேவனாய் இருக்கிறமைக்காய் ஸ்தோத்திரம். இப்போது ஆண்டவரே விசுவாசத்தோடு ஜெபித்து தங்களுடைய பழைய வாழ்க்கையை விட்டு உம்மை பின்பற்றி வருகிறேன் என்று சொல்லி ஆண்டவரே இந்த நேரத்தில் ஜெபத்தில் என்னோடு கூட இணைந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் நீ சுகம் கொடுத்தமைக்காய் ஸ்தோத்திரம். அற்புதங்களை அவருடைய வாழ்க்கையில செய்ய போகிறமைக்காய் ஸ்தோத்திரம். செய்தமைக்காய் நன்றி செலுத்துகிறேன். உடைய பிள்ளைகளை சுற்றிலும் தேவ தூதர்களை வேலையடைத்து பாதுகாத்துக் கொள்ளும். இந்த கொரோனா தொற்று உங்களுடைய பிள்ளைகளை யாரை அணுகாதபடிக்கு ஆண்டவரே இந்த கிருமியை அழித்து போட முடியாது ஆட்சேபிக்கிறோம். ஆண்டவரே உம்முடைய நாம மகிமைக்கென்று இந்த சுவிசேஷ கூடுகையை கர்த்தர் ஆசீர்வாதமாய் அமைத்து தந்தமைக்காய் ஸ்தோத்திரம். இதில் பங்கு கொண்ட ஒவ்வொரு சகோதர சகோதரிகளை ஆசீர்வதிப்பீராக. எல்லா துதி கண மகிமையும் நமக்கு மாத்திரமே சேர்த்து ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன்.
கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வோம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அன்யுன ஐக்கியமும் வழிநடத்தலும் சமாதானமும் இன்றும் என்றும் சதா காலங்களில் அனைவரோடு கூட இருந்து வழி நடத்துவாராக. ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழுலமே அவர் பரிசுத்தநாம ஸ்தோத்ரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். சத்திய வாக்கை நம்பியவா நித்திய ஜீவன் உனக்களிப்பா. சத்திய வாக்கை நம்பியவா நித்திய ஜீவன் உனக்களிப்பா. உன் பேரை ஜீவ புஸ்தகத்தில் வல்ல ஆண்டவர் இயேசுவன்னை